அடுத்ததாக இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்ட் நினைக்கிறேன். ஒரு நார்மலான ஒரு சின்ன படம், ஃபியூ டேஸ் வந்துட்டு போனது கூட தெரியாம இருக்கிற அந்த ஒரு இதுல வந்து அருணம் ஜெயிச்சது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 25 நாளைக்கு மேல இன்னும் போயிட்டு இருக்குன்றது வந்து அது ரொம்பவே ஒரு சாரோட ஹார்ட் ஒர்க் தான். அதுக்கு வந்து ரொம்ப ஒரு இது நான் நினைக்கிறேன், ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேஷனும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து அந்த ஆரம்பத்துல இருந்து நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ டெஃபினெட்லி இதையும் இதுக்கும் மேலே சார் வந்து டிசர்வ் பண்ணோன்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். திரைப்பாக்கூடம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி உழைச்ச எல்லாருக்குமே வந்து என்னோட பெரிய தேங்க்ஸ். தாண்டி டெக்னீஷியன்ஸ் ரொம்ப நல்ல ஒர்க் அவுட்புட் கொடுத்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த ஆடியோ லான்ச் மேடையிலேயே நான் வந்து ரொம்ப எமோஷனலாக இருப்பேன். ஸோ சார் கங்க்ராட்ஸ், கங்க்ராட்ஸ் டு ஆல். ஹரியுத்ரா சார் தேங்க்யூ சார், அண்ட் நௌஷத் சார் தேங்க்யூ, வந்திருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். அரணம் 2ல பார்க்குறேன், மேபி இதுதான் நினைக்கிறேன் லாஸ்ட் மேடை. நீ அரணம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வெற்றி விழா அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ். இனி ஒரு மேடையில் நான் பேசுவேன்னான்னு எனக்கு தெரியல. அரணம் 2 மேடையில் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ, நன்றி. நடிகர் வேலை ஈஸியாக இருக்கு. தமிழ் பாடலாசிரியை உருவாக்குறதுக்காக தமிழ் திரைப்பாக்கூடம் உருவாக்கினீங்க. அடுத்து சினிமாவில் இருக்கிற 24 டிபார்ட்மெண்ட்லையும் மக்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு தமிழ் திரைக்கூடம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினீங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க? பயங்கரமா இருக்கு. விஜய் சார்ட கேட்க ஒன்றைக்கு எல்லாம் ஏன்ட்ட கேட்டுருக்கீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன். அடுத்து பணம் பண்ண அவ்வளோதான், அவர் ரெடியாக போயிட்டார் ஆல்ரெடி. அடுத்து அவங்க சொன்ன மாதிரி அரணம் 2 எப்போ? கொஞ்சம் ஒரு நாள் கூட ஹீரோ நடிச்சுட்டு அப்புறம் வரேனே. இறுதிய நிறைய ஒரு குட்டி கேள்வி. நீங்க படத்துல நிறைய மெசேஜ் சொல்லியிருக்கீங்க, குறியீடாவும் இருக்கு நேரடியாகவும் சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் சேர்ந்திருக்காங்க, இங்கேயும் நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கு நீங்க சொல்ல விரும்பும் ஒரு நல்ல விஷயம்? தமிழ் தாய்க்கு வணக்கம், மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வணக்கம், என்றும் நான் மதிக்கக்கூடிய அன்பு நிறை பத்திரிகை ஊடக அன்பர்களுக்கு வணக்கம், தமிழ் திரைப்பா கூட சொந்தங்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அவர் உங்களுடைய நௌசத்தை சொன்னார், ஆரம் வெல்லும். அதுதான் செய்தி, என்னைக்குமே ஆரம் வெல்லும். எத்தனை துயர் வரினும், எத்தனை தடை தரினும், அனைத்தையும் தகர்த்தெறிந்து என்றும் முடிவில் அறம் வெல்லும். அதுதான் அரணத்துடைய கண்டென்ட். என்னங்களா எப்போ பார்த்தாலும் 4 பேர் மேடையில் உட்காந்துருக்கீங்கன்னா நாங்கள் என்னங்க பண்ணுறது? கூப்பிட்டா தானே, கூப்பிட்டா வந்தால் தானே, நாங்கள் தான் வரோம். அதனால 4 பேர் தான் இருக்கோம். கூப்பிட்டுலாம் பார்த்தாச்சு, சரி பரவாயில்ல. ஏன் அதான் ஆடியன்ஸில் கூப்பிட்டு குற்ற வேண்டி தானேன்னு நினைக்கிறீங்க? இருந்தாலும் கூப்பிட்டேன் ஒரு மரியாதைக்கு, சரி அது பரவாயில்ல. அதே டைலாக் ரிப்பீட் போட்டுக்கணும் ஆடியன்ஸ்லேருந்து கண்டென்ட்டு, சிறு புள்ளி பெரும் புள்ளி சேர்ப்பேன். சரி, ரொம்ப மகிழ்ச்சியான மேடை. இது ஒரு 2 பகுதியாக பேசுகிறேன். முதல் பகுதியை கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பித்து அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு 2 பகுதியில் வழக்கம் கூட நம்ம சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. அது நாளைய பேருக்கு பயன்படும், நான் கற்றுக்கிறதையும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு இந்த ரிலீஸில். அது நீ ரெண்டையும் பேசிடுறேன். ஸோ முதல்ல இந்த சிங்கப்பாதை ரஜினி சார் காயின் சொல்லி வர அந்த மாதிரி புத்தர் கிட்ட இருந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாஃப்டாக போயிடுறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அரணம் வந்து இதே மேடையில் நான் நின்று ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த படத்தை வந்து எவ்வளோ சிக்கல் இருக்குது இந்த சினிமாவில், இந்த இதை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசி நான் நிற்கும் பொழுது ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது, இந்த கதை நல்ல கதை, அதுக்கான உழைப்பை நான் தருவேன் அப்படின்றது. அதை இன்னைக்கு செய்து அது ஒரு 2024 ஆண்டின் முதல் 25 நாள் வெற்றி படம்ன்றது சாதனை, இனி அதை தவிர்க்க முடியாது. இதை உறக்க சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா வேற வழி இல்லை. ஏன்னா அடுத்த வாரத்தில் வந்த பொங்கல் படங்கள்லாம் நாங்கள் ஜெயிச்சோம்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக, அவங்களும் 25 நாள் கொண்டாட வாய்ப்பு இருக்கு. அப்போ இது காணாம போயிடும்ல. அப்போ நம்ம செஞ்சதை நம்ம சொல்ல இன்னைக்கு உறக்க கத்தி நாங்கள் இருக்கோம்னு சொல்ல வேண்டிய நிலையில தான் நம்ம இருக்கோம். மற்றவங்க சொல்ற இடம் வேற, இன்னைக்கு நம்ம சொல்லிக்கணுன்றதுனால தான் இதை வந்து பதிவே செய்தேன் நான். ஏன்னா இல்லாட்டி இது காணா போயிடும். ஏன்னா நாங்கள் ஜனவரி 5 வந்தோம், அவங்களாம் பொங்கலுக்கு வந்தாங்க. எப்படி அடுத்து 25 சக்சஸ் மீட்டு? இப்பயே 3-4 சக்சஸ் மீட்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இது அழுத்தமாக சொல்லிடணுன்றக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்போட நோக்கமே. ஏன்னா
இது எங்கோ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தயாரிப்பாளருக்கு, ஒரு புது இயக்குநருக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை இந்த அரணம் வழங்கும். ஓ, ஜெயிச்சலாம் போல இருக்கு, சாத்தியம் தான் போல இருக்கு, சின்ன படம் பண்ணலாம் போல இருக்கு அப்படின்ற விஷயத்த, அது குறித்து நான் விரிவாக பேசுறேங்க. ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல கடகடன்னு நான் எல்லாருக்கும் நன்றியை இந்த தருணத்தில் சொல்லிடுறேன். முதல்ல தமிழ் திரைக்குளத்தை சார்ந்த தயாரிப்பாளர்களுடைய நன்றியை சொல்றேன். ஏன்னா வெறும் கதையை மட்டுமே கேட்டு நம்பி அந்த கதையை புரிந்து கொண்டு என்னோட வந்து கைகோர்த்து நின்ற என்னுடைய தமிழ் திரைக்கூடத்துடைய தயாரிப்பாளர் அத்தனை பேருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி உங்களுக்கு. அடுத்ததா என் கூட கைகோர்த்து நின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும், ஏன்னா நிறைய போயிடும், உங்களுக்கு எல்லாரையும் சொல்லணும். இதில் நான் எல்லாரையும் சொல்லதா எடுத்துக்கணும். ஒளிப்பதிவாளர் ஆரம்பிச்சு, படத்தொகுப்பாளர் ஆரம்பிச்சு, இசையப்பாளர் ஆரம்பிச்சு, எல்லாரையுமே நான் இதில் சொல்லிடுறேன். என்னுடைய நடன இயக்குநர்கள் ஆரம்பிச்சு எல்லாரையும் மொத்தமாக ஒருத்தரையும் நான் விடலை அப்படின்னு எடுத்துக்கணும். உதவி இயக்குநர்கள் ஆரம்பிச்சு, எனக்காக லைட் பிடிச்சவங்க, லைட்டை மேலே போட்டவங்க, அதுலேருந்து ஆரம்பிச்சு நான் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் வண்டி ஓட்டினவங்க முதல் போட்டு மொத்தமாக சொல்லிடுறேன். அவங்க எல்லாருடைய கலவை தான் ஆரணும். அவங்க எல்லாருக்கும் இந்த வெற்றி போய் சேரும். அவங்க எல்லாருக்கும் இதை சாத்தியம். அவங்க எல்லாருக்கும் இதை நான் பகிர்ந்துக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது வருஷம் அதாவது நான் மேடையில் பேசினேன், நிறைய பேர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, சார் நீங்கள் திருப்பி அவங்கள பற்றி அழுத்தமாக பேசுங்க சார் அப்படின்னு. என்னென்னா நான் சொன்னதான், கடைசி நிமிடம் வரைக்கும் ஒரு கதாநாயகி வருவாங்களா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சின்ன சின்ன நிகழ்ச்சி கூட, அதாவது நான் இந்த ஆடியோ லான்ச்ல பேசிட்டு போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 13 தொலைக்காட்சிகள்ல 25 கிட்டத்தட்ட 40 யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் சனிக்காம சாப்பிட நேரம் இல்லை. ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் அவங்க வந்து கூட வந்து உட்கார்ந்து அந்த படத்துக்கான ப்ரொமோஷனை பண்றாங்க. ஏன்னா அந்த இன்னொரு பொண்ணு வரல, அந்த இன்னொரு பையன் உயிரோட இருக்கானா இல்லையானு எனக்கு தெரியல, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, வரவே இல்லை. அதை நான் விட்டுட்டேன், விட்டுருந்தீங்களா? எவ்வளோ தூரம் கூப்பிடுறது, அவங்கவுங்க படத்துக்கு அவங்க தான் வேலை செய்யணும். நம்ம ஹரிபுத்ரா சார் கூட சொன்னார், தூக்குத்துறையில் இருந்த பிரச்சனை எல்லாம் யாரும் வர மாட்டேங்கிறாங்கன்னு. சரி, அது காணுங்கிறாரு. சரி, அதனால் அதோடைய வலிமைனால எனக்கு தெரியுது. ஒரு 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 லான்ச்சுக்கும் ஒரு ஒரு சின்ன 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 விஷயத்துக்கும். நாங்கள் தேட்டர் விசிட் போனேன் பாருங்கள், கடைக்கோடி கிராமத்துறைக்கு நான் போனேன், அங்கேயும் அவங்க கூட வந்து நின்னாங்க. அது வந்து பெரிய விஷயம். ஒரு கதைநாயகி வந்து அவ்வளோ அவ்வளோ செய்யணும்னு அவசியம் இல்லை. அது அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பை காமிக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி வர்ஷா, ரொம்ப நன்றி. இந்த மற்றவருடைய அனைத்து பேருக்கும் நன்றியை திருப்பி சொல்லிக்கணும் ஒட்டுமொத்தமாக. அடுத்தது ஹரிபுத்ரா சார், அதாவது நான் ஓடுறேன், எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு அது செஞ்சாகணும்னு இருக்குது அப்படின்னா அது அவருக்கு இருக்கணும் அவசியம் இல்லை. அப்போ அவருக்கும் அதே நேர்த்தியும் காதலும் இருந்ததால் மட்டும்தான் இது சாத்தியாச்சு. அவர் இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை. உத்தரா ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. நான் போகிறேங்க அப்படின்னா நான் மட்டும் இப்படி போகிறது, நீங்கள் வாங்க சார் சொல்லி என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு எத்தனை தேட்டர் ஓனர்கள்ட்ட பேசியிருக்கோம், எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கோம், எங்கள் போஸ்ட் வைக்கல என்னென்னமோ அவ்வளோ இழுத்துட்டு என் கூட ஓடினார். ஒரு வெளியீட்டாளர் வந்து சென்சார்ஸ் கூப்பிட்டு வரணும் அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் வேலை பார்த்தார் அவர். அப்படி ஒரு வெளியீட்டாளர் கிடைப்பாரான்னு எனக்கு தெரில. அப்படி யாராக்காவது உங்களுக்கு வேணும், சரியான ஒரு வெளியீட்டாளர் வேணும், உங்களுடைய படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போகணும், இந்த இடத்தில் நான் உரிமையோடு பரிந்துரை செய்கிறேன். ஹரிபுத்ரா அவர்களை தொடர்பு கொள்ள அவர் படமாக அதை எடுத்து அவர் வேலை செய்வார். அதனால தான் இன்றைக்கி இந்த மேடை கூட சாத்தியம், அவருடைய ஒத்துழைப்பினால தான். இல்லைன்னா இந்த மேடை சாத்தியம் இல்லை. நான் படம் பண்ணிட்டேன்னு வச்சு நான் என்ன பண்ணுறது, அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த நேர்த்தி தான். நன்றி தனத்தில், மகிழ்ச்சி. அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் விஷயத்துக்கு போயிடுவோம். அரணம் என்ன செய்தது, என்ன தந்தது? இதே மேடையில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த படத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த புதுப்படம் இந்த சின்ன படங்களுக்கு இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, எங்களை சுற்றி இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது, எங்களை ரிலீஸ் பண்ண விட்டா பார்ப்போம், எங்களை முதல்ல தியேட்டர் கொடுத்தா பார்ப்போம், எங்களை ஒரு வாரம் நிற்க வச்சாங்கன்னா பார்ப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் வந்து இந்த மேடையில் பதிவு செய்திருந்தேன். அதில் எனக்கு ரெண்டு வகையான அழைப்பு வந்தது அன்னைக்கு. நான் பேசிட்டு கீழே இறங்கின உடனே எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 அழைப்பு, தம்பி வளர்ந்து வர்றீங்க ஏன் இப்படி, அதாவது அக்கறையான மிரட்டல், அக்கறையான மிரட்டலாம் வந்தது எனக்கு. உன் வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சி சொல்லுவாங்கல்ல, அப்படி கொஞ்சி எல்லாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் சார் தெரிஞ்சுதான் நம்ம பேசுகிறோம் அந்த மேடையில் ஏறி, இந்த பிரச்சனைகளை, இந்த அரசியலை, இந்த சிக்கல்களை பேசுகிறோம். அப்போ அதெல்லாம் பரவாயில்லைங்க, நான் அது ஓகே ஓகேன்னு சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு அந்த மிரட்டினதெல்லாம். நேராக மிரட்டல, குழந்தைக்கு மருந்து கொடுக்கும்போது நேராக குடிக்கல, தேனை தேடி கொடுப்போம், அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கப்பா, இப்போ தான்ப்பா நீ வர்ற பாடலாசிரியராக நீங்கள் இருக்கீங்க, ஆனால் நடிகராக இப்போ தான் மேலே வரீங்க, எல்லாரையும் பெரிய பெரிய ஆளெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்தது. எனக்கு ஒரு புன்னகை தான் இருந்தது. நானும் இது கால் வரும்னு தெரிஞ்சாலும் நம்ம பேசுகிறோம், அதனால் அது இருந்தது. அதே உணர்வுபுறம் பார்த்தீங்கன்னா பெரிய வரவேற்பு இருந்தது. அவ்வளவு தயாரிப்பாளர்கள் பேசும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. சார் சத்தியமான உண்மை பேசுனீங்க சார், சத்தியமாக பேசுனீங்க சார், எங்கள் சார்பாக பேசுனீங்க சார், ஒன்றும் பண்ண முடியல சார் பேசும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது.
அதோட சிறப்பான மகிழ்ச்சி என்னன்னா, அதுல இருந்து பாத்தீங்கன்னா பேசுபொருள் முழுக்க ஒரு நாலு வாரம் நம்ம கண்டென்ட் தான் இருந்துச்சு. கடைசி இப்ப எஸ்எஸ்சி பேசின வரைக்கும் போன நிகழ்ச்சி வரைக்கும் நம்ம கண்டென்ட் தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. பத்திரிகையில பாத்தீங்கன்னா சின்ன படத்துக்கு பிரச்சனையா, இந்த விஷயங்கள் ஏன் ரீரிலீஸ் படத்துக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம என்ன பேசணுமோ, பெரிய படத்தை படங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது எல்லாமே வந்து அடுத்தடுத்து ஒரு பெரிய விவாதமா வந்தது. இந்த அறிவார்ந்த விவாதத்துக்காகவும் இந்த பேச்சுக்காகவும் மட்டுமே தான் நான் இதை பேசினேன். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அது போய் சேர்ந்துச்சுன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி எனக்கு இந்த தரத்துல. ஏன்னா இது எனக்காக நான் பேசல, அது ஒட்டுமொத்த எனக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சினிமாக்காக நான் பேசினேன். அது கடைசி வரைக்கும் பாடுபொருளாயிட்டு இருக்கு. ஒரு கேப்டன் மில்லருடைய ஒரு ரிவியூலாம் ஒருத்தர் சமத்திட்டு திட்டிருந்தாரு பார்த்தேன் நான். எங்களுக்கு படம் பண்ண சொன்னா உங்களுக்கே பண்ணிக்கிறீங்களான்ற மாதிரிலாம் இருந்தது பார்த்தேன் நான். ஸோ ஒரு 1000 துப்பாக்கி, ஒரு 50,000 புல்லட்டு தோட்டாக்கள், ஒரு 5-6 ரத்தமா இருக்கு நீங்க சினிமா அப்படிங்கிறத வந்து நான் சொல்லலை, நான் ஆரம்பிச்சு நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாக பேசிட்டு இருக்காங்க. அது நல்ல விஷயம், அது சரியான களமாக தான் இருக்கு. மனநல காப்பாத்துக்கு அனுப்புகிற வரைக்கும் போயிடுச்சு அந்த கண்டென்ட். ஸோ அந்த வகையில் அது திரும்பி சினிமா பேசுன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் இந்த அறம், இந்த 25வது நாள், இந்த மேடை என்பதை எனக்கு மேலே ஏறும்போது சொன்னாங்க, சார் தயவு செஞ்சு நீங்கள் வந்து நல்ல விஷயம் நல்லது மட்டும் பேசிட்டு சத்தமில்லாமல் இறங்கிடுங்க போதும் அப்படின்னாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு சிரிப்பு தான் கொடுத்தேன். அப்படி பண்ண முடியாது, ஏன்னா நான் ஏறும்போது ஆடியன்ஸில் சொன்னேன், நான் இதில் என்ன வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு, தோற்றாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகத்தான் அந்த மேடையில் நிற்கும் அன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கும் போது அந்த ஃபார்ம் அவ சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு இதுக்கு ரொம்ப 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 முக்கியம், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் வணங்க வேண்டியது பத்திரிகையாளர்கள் தான். ரொம்ப 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 நன்றி. நீங்கள் அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு போனா எனக்கு தெரியும், நான் இந்த பேசி முடிச்சு வந்தபோது கிட்டத்தட்ட ஒரு 50 பத்திரிகையாளர்கள் வந்து கரங்களை கொடுத்து சூப்பராக பேசுறீங்க சார்னு சொன்னீங்க. இதுதான் விஷயம், ஒரு நல்ல எழுத்தாளனுக்கு, ஒரு நல்ல கலைஞனுக்கு, ஒரு நல்ல பத்திரிகையாளனுக்கான நேர்மை அதுதான். அது என்னவோ அதை நீ சரியா பேசுறியா அப்படின்னு சொல்லி என்னை வந்து நீங்க ஊக்கப்படுத்துனீங்க. அதே மாதிரி அதை கொண்டு போய் சேர்த்தீங்க இந்த பிரச்சனைகளை, அது வந்து நிச்சயமா ஒரு பெரிய விஷயம். இப்ப நான் வந்து என்ன நடந்ததுன்னு ஒரு ஐடியா புது தயாரிப்பாளர்கள் சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிறேன் இந்த விஷயத்த. ஏன்னா இந்த பாராட்டுகள் நாங்க ஜெயிச்சுக்கோன்னு பேசுறதை விட அது பண்ணிட்டோம், எப்படி பண்ணோன்றதை சொன்னா எனக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு 2-3 ப்ரொடியூசருக்கும் ஒரு இயக்குநர்களுக்கும் உதவும் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள்ங்க, என்னைக்குமே ஒண்ணு மட்டும் தான் நிச்சயம், கண்டென்ட் இனிமே ஜெயிக்குதுங்க, கண்டிப்பா கண்டென்ட் ஜெயிக்கும். அதை மட்டும் சரியா செய்யலன்னா போச்சு. எனக்கு தெரிந்து நான் இப்ப கதை கேட்டு இருக்கேங்க, ஒரு நிறைய கதைகள் கேட்க ஆரம்பிச்சுட்டேன். தொடர்ந்து அவர் கதை கேட்டா போதுன்றாங்க ப்ரொடியூசர்ஸ். நான் அது தொடர்ந்து அது இருக்குதுன்னு நான் பாக்குறேன். ஹீரோ கதை கேட்டா போதும், நாங்க அவர் காய்ச்சிட்டு இருக்கான், அவர் கதை கேட்டாரா எனக்கு ஓகேன்னு சொல்ற தயாரிப்பாளர்கள் நான் ஒண்ணுமே இல்லைங்க. நானே பாக்குறேன்னா எவ்வளவு பேர் அப்படி வருவாங்க, தயவு செஞ்சு கதையை முடிவு பண்ணாம தயவு செஞ்சு ஹீரோவே வேணாங்க, நீங்க கதை தான் ஹீரோ, கதை தான் காப்பாத்துது, போன வருஷம் அதான் பண்ணிருக்கு சினிமா. நீ யோசிச்சு பாருங்க, கடைசி வரைக்கும் ஜெயிச்சிருக்கு, கதை உள்ள படம் தான் ஜெயிச்சிருக்கு. நீங்க 300 கோடி கொடுத்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான் அன்னைக்கு, அது ரொம்ப தெளிவா இருக்கு. அதை இப்ப வரைக்கும் பார்த்தோம், இந்த சமீபத்துல 2024 அதை வந்து நிரூபிக்குது. ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க, ஆடியன்ஸ் ரொம்ப கிளியரா இருக்காங்க, எனக்கு இதுதான் வேணும். அது சின்ன பட்ஜெட்டா பெரிய பட்ஜெட்டா இல்லை, நல்லா தான் நல்லா இருக்கு, நல்லா போட அப்படின்னு போயிட்டே இருக்கான். அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு தயாரிப்பாளர்கள், நான் அரணத்துல பார்த்தது என் கூட வந்த படங்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என் கூட தாண்ட முடியல அப்படின்றது எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. பொதுவாக நான் சொல்லிடுறேன், கண்டென்ட் மட்டும்தான் அதனால அரணத்தை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. ஒரு ஒரு தியேட்டர்லையும் எல்லா இடத்துலையும் அந்த கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆனதுனால மட்டும்தான் சாத்தியம். அதனால தயவு செஞ்சு முதல்ல கண்டென்ட்டை இறுக்கி பிடிச்சி வேண்டியிருக்கு. ரெண்டாவது, படம் பண்ணிட்டோம், ரிலீஸ் பண்ணிட்டோம், ரூமில் உட்காந்தா சத்தியமாக ஒன்றும் பண்ண முடியாது, சத்தியமாக ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு போராடி மாதிரி கட்டேசி வரைக்கும் தெருக்கோடி வரைக்கும் நீங்கள் நின்று தான் படத்தை ரிலீஸ் பண்ணியாகும். நான் செஞ்சேன், இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன், இனிமேல் என் படம் போற வரைக்கும் நான் செய்வேன். சுத்தி இருக்கவங்களே கேட்கறாங்க, ஏங்க விட்டுருங்க, அப்படிலாம் விட முடியாது. ஒரு வேலை செஞ்சிருக்கோம் அதுக்கு விட முடியும், ஒன்னு செய்யணும் இல்ல செய்யக்கூடாது, வாழ்க்கையில ஒரே தத்துவம் தான், செய்ய இல்ல செய்யாது, செய்யினா செஞ்சிடணும், அவ்வளவுதான். அந்த வகையில நான் வந்து சென்னை முழுக்க பயணிச்சேன், நல்லா புரிஞ்சுச்சு எனக்கு. நான் நேரடியா களத்தில் இறங்கும் பொழுது அதோடைய மரியாதை வேறையா இருக்கு. ஒரு ஒரு திரையரங்கும் போய் நிற்கும் போது, ஒரு ஒரு விஷயத்தையும் அழுத்தி கேட்கும் போது, ஏங்க அங்க பேனர் இல்ல, தர்மபுரியில் ஒரு தியேட்டர்ல பேனர் இல்ல, நாங்க இங்க இருந்து பேசுறோம், போயிட்டு கான்பரன்ஸ்ல போட்டு பேனர் இருக்குமே, பேனர் இல்லைங்க, இப்ப நான் உட்காந்துக்கலாம்ல, ஒரு பேனர் தானே, அப்படி விட முடியாது. எனக்கு 100க்கு மேற்பட்ட திரையரங்குகளை ஜனவரி 5 ஒரு திரையரங்கு கொடுத்தாரு, அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் பேசின பேச்சுக்கு படமே வராதுன்னு நினைச்சேன், படமே ரிலீஸ் ஆகாது, படமே வரப்போறதுன்னு தான் நான் நினைச்சேன். திரும்பி பார்த்தா பெரிய ஆச்சரியம், அதுதான் நான் பேசிய அறம், அந்த சரிதானே பேசுறான் அவன் கூட தேட்டர் அப்படின்னு எனக்கு ரிவர்ஸாக ஒர்க் அவுட் ஆச்சு. அப்ப அதை சார்ந்து இருக்காங்கல்ல, உண்மையே சொல்ல போனா நாங்க தேட்டர் என்ன பண்றதுன்னு போறோம், அவ்வளவு தேட்டர் வந்துருச்சு எங்களுக்கு, கேரளா கர்நாடகா எல்லாம் கிடைச்சிச்சு எங்களுக்கு.
அதுல அதுக்குள்ள இருக்கிற விஷயம் நாம் நேரடியா களத்துல இறங்க வேண்டி இருக்குன்றதா இன்னைக்கு நம்ம அதாவது ஒரு அந்த அந்த இயக்குநர்களோ அந்த டீமே சொல்றேன், தயாரிப்பாளர் டீமே நேரா இறங்கி மக்களை சந்திச்சு திரையரங்க சந்திச்சு வாசல நின்னு நானு வாசல்ல படம் விட்டு வெளியே வர இடத்துல ஒவ்வொரு தியேட்டர் வாசலையும் நான் போய் நின்றுருக்கேன். புரிச்சுக்கீங்களா? ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாம் தமிழ்நாடு முழுக்க பஸ் சென்னை முழுக்க சுற்றுப்பயணம் போனேன், அதுலதான் நிறைய கத்துக்கிட்டேன். ஓ களத்துல போய் நின்னா இன்னைக்கு லைசன்ஸ் உங்க படத்துக்கு வரலையே, லைசன்ஸ் வரலையா, கொடுத்த லைசன்ஸ் எப்படியா வராம இருக்கும், போனாடி நம்மளால இப்படி அடிப்பா சார், என்ன சார் லைசன்ஸ் வரலன்றாங்க சார், அதனால இவருடன் அடிப்பாரு எப்படி அன்னைக்கு சொல்லுவார் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு போஸ்டர் வைக்கல பேனர் வைக்கல சொல்லிதான் சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார், நீங்க வாழ்த்துக்கள் சொன்னீங்க நான் சொல்லிடுறேன். புதுப்படங்கள் துவக்கப்படுவதே இல்லைன்றத நான் கத்துக்கிட்டேங்க, சத்தியமா துவக்கல, சத்தியமா புதுப்படம்லாம் துவக்கல, சின்ன படம்லாம் துவக்கல. தியேட்டருக்கு போனா அந்த புதுப்படத்துக்கான போஸ்டர்ல பேனர் நான் எல்லா தெரியறீங்கன்னு சொல்லல, அதனால அதை சொல்லிதான் ஆகணும். அப்ப போன் பண்ணி சண்டை போடுறேன், பேனர் வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றேன், யாரும் அனுப்பி இந்த பாருங்க அந்த பேனர் இல்ல மாட்ட சொல்லுங்க, மாட்டினா தானே தேட்டருக்கு வருவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, புதுப்படம் யார் வரப்போறா? சரிதானுங்க. என்னுடைய திரையரங்குகளில் கும்பகோணம் எம்எஸ்எம் திரையரங்குகளில் ஒரு நாள் மட்டும் 96 டிக்கெட் கலெக்ட் ஆயிருக்கு காலையில் 11 மணி ஷோ. எப்படிங்க அரணம் படத்துக்கு காலையில் 11 மணிக்கு 96 டிக்கெட் கலெக்ட் ஆகும்? ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன், ஏன்னா 21 நாள் அந்த படம் ஒரே தேட்டரில் ஓடுது. ரொம்ப சிம்பிள், சஸ்டெயின் பண்ணது இல்லையா படம் அங்க. ஸோ ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்க போகிறாங்க வர்றாங்க. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை, ஒரு படம் நம்ம போட்டிருக்கோம், நம்ம ஒன்றும் பெரிய ஹீரோ படம் கிடையாது இல்லையா, ஒரு கண்டென்ட் போய் சேர்ந்து ஒரு வாரம் கழிச்சு தியேட்டருக்கு போனால் அந்த வாரத்தில் படம் இருக்க மாட்டேங்குது. அரணம் கிட்டத்தட்ட இந்த 100 திரைகளில் நம்ப மாட்டீங்க வேற லெவல் கலெக்ஷன் வந்திருக்கோம். இப்பயும் நாங்கள் வெற்றி தான், பெரு வெற்றியை கொடுத்துருக்கோம். என்ன சிக்கல் வந்ததுன்னா, சார் உங்கள் படம் ஹவுஸ்ஃபுல் ஆனாலும் அடுத்த வாரம் தூக்குவோம். ஏன் சார், நல்லா தானே சார் போயிட்டு இருக்க படம், வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் சார் உங்கள் படம் இருக்கும், அடுத்த வாரம் உங்கள் படம் இருக்காது. என்ன சார் இருக்காதுன்றீங்க, கலெக்ஷன் நல்லா இருக்கு சார், ஒன்றும் பண்ண முடியாது சார், அடுத்த 2 வாரத்துக்கு பெரிய படம் வந்துருச்சு உங்கள் படத்தை தூக்கிடுவோம். அதாவது நம்ம ஒரு தொழில் செய்வோம், ஒரு டிஃபன் கடை வைக்கிறோம் நல்லா போயிட்டுருக்கு, இழுத்து மூடிட்டு துணி கடை வைக்கிறோம் நல்லா போயிட்டுருக்கு, அது இழுத்து மூடிட்டு வேற ஒரு கடை வைக்கிறோம், அப்புறம் கடைசி கதை நம்ம சொல்கிறோம் ஒரு பிஸ்னஸும் நல்லா நடக்கலைங்க, ஒன்றுமே வியாபாரமே வேளாங்கல்னா பைத்தியக்காரனே நம்மலாம். நல்லா போயிட்டுருக்க சினிமாவை யாராவது தூக்குவாங்களா? ஓடிட்டுருக்க சினிமாவை தூக்குவாங்க. இப்போ 100 தேட்டில் யாரும் பிச்சு கிச்சுலாம் நான் போய் சொல்ல மாட்டேங்க, முன்னாடி நம்ம எப்போ உண்மையாக பேசுகிறேன். அந்த 100 திரையரங்குகளில் 40 திரையரங்குக்கு மேலே நல்லா இறங்க ஓடி இருக்கு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் வீக்கில் நல்ல கலெக்ஷன் வந்துருந்த படம் 100 தேட்டர் அப்படியே உடஞ்சுது. சண்டை போடுறேன், ஏங்க ஒரு ஒரு நாளைக்கு 50 கலெக்ஷன் டிக்கெட் வந்துட்டு இருக்கேங்க, ஏங்க தூக்குறீங்க? நீ ஹவுஸ்ஃபுல்லே ஆனாலும் நான் தூக்குவோம். அப்போ எத்தனை படங்கள் ஓடிய படங்கள் ஒரு வாரத்துக்கு தூக்கப்பட்டிருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சுச்சா விஷயம், உங்களுக்கு புரிஞ்சுக்கலாங்க. அப்போ ஓடின படத்தை தூக்கி அடுத்த படத்தை போகிறான், ஓட்டுல படத்தை தூக்கி அடுத்த படத்தை போடுறான். அப்போ ஒரு ஒரு வாரம் தூக்கி தூக்கி அடுத்த படத்தை போட்டு சின்ன படம் ஓடுறதே இல்லைங்க, படம்லாம் ஓடுறதே இல்லைன்னா இது என்ன மாதிரி முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட் எனக்கு சத்தியமாக போயிருக்கீங்க, அது எப்படி ஓடாது? அப்போ ஒரு வாரம் நீ ஓடினால் ஓடாட்டி தூக்கு, உனக்கு ஒரு வாரம் தான் அடுத்த படம், அடுத்த படம், அடுத்த படம் எங்கே இருந்து லாபம் எடுக்க முடியும், எப்படி ஜெயிக்க முடியும்? அதே கும்பகோணம் எனக்கு நிரூபிச்சு கொடுத்துருக்கு, நான் கடைசி எடுத்து போட்டு கொடுக்க சொல்கிறேன். அவரை கும்பகோணம் 21 நாள் நின்று விளையாண்டுருக்கு, ஃபுல் காலை 11 மணி காட்சி எல்லாத்துலையும் எனக்கு 50 மேலே. நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை முன் வச்சேங்க, இந்த ரீரிலீஸ் படம் கீரமங்கலம் திரையரங்கில் காலை 11 மணிக்கு அரணத்துக்கு காட்சி, 40-45 டிக்கெட் டெய்லி கலெக்ஷன் ஆகுது, மதியம் மாலை இரவு முக்கியமான காட்சி உங்களுக்கு தெரியும், மேட்னி ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ நைட் ஷோ, த்ரிஷா இல்லை நயன்தாரா போட்டு வச்சுருக்காங்க. சரி போட்டிங்க, கும்பல் கூடிச்சா 5 பேர் கூட வரலன்னு ஷோ பிரேக், 3 நாளா தியேட்டர் மூடி கிடக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மதியம் ஷோ மூடி கிடக்கு, சாயந்தரம் ஷோ மூடி கிடக்கு, நைட் ஷோ மூடி கிடக்கு, காலையில் ஷோ 40 டிக்கெட், 5 டிக்கெட் கூட வரலன்னு மூடி வச்சிருக்கான் தியேட்டர். என்ன கிராம தியேட்டர் திருச்சார்ல நயந்திர பாப்பானா, ஏற்கனவே அப்பா அம்மா தான் அது. நான் தியேட்டருக்கே பேசுறேன், ஏங்க எங்க படத்தை 6 மணிக்கு மாத்தி கொடுங்க, ஒரு ஷோ தான் போட்டிருக்கீங்க, 11 மணிக்கு வரை 6 மணிக்கு மாத்தி கொடுத்தீங்கன்னா 100 டிக்கெட் வரலன்னா நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் வரைக்கும் பேசுறேன். போட முடியாது சார், போட முடியாதுங்க, மாத்தி கொடுங்க, டைத்தை மட்டும் மாத்தி கொடுங்க, 100 பேர் வரலன்னா நீ சொன்னியா வரலன்னு என்ன கேளுங்க, நான் கேட்கறேன், அப்புறம் மாத்த முடியாது சார், மூடிதான் வச்சிருக்கீங்க, அப்படிதான் சார் முடிவோம். இப்ப நீங்க சொல்லுங்க, முதல் நாள் மேடையில் நான் சொன்னேன் சினிமாவை சினிமாக்காரர்களை அழித்துக் கொண்டிருக்காங்க, உண்மையா இல்லையா? இப்ப சொல்லுங்க, சாட்சியோட தான் நான் பேசுறேன், திரிஷாலா நயன்தாரா ஓடல மூடி வச்ச தேட்டர்ல ஓடிட்டு இருக்கிற அரணத்துக்கு 40 டிக்கெட் வந்தாலும் நீ மாத்தி கொடுக்க மாட்டேன்ற அரசியல் என்ன அரசியல், யாரு கையில இருக்க? அப்ப தேட்டர் ஓனர் கேட்டா எனக்கு தெரியல சார், அவர்கிட்ட பேசுன்றாங்க, அவர்கிட்ட பேசுனா அவர்கிட்ட பேசுன்றாங்க, அது எங்கேயோ போய் ஏதோ ஒரு முட்டுச்சந்த போய் நிற்கிது.
உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இதுக்குள்ள இந்த இந்த இறங்கி வேலை செய்ய வேண்டியிருக்கு, சண்டை போட வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப நான் இப்பயும் பேசிட்டு இருக்கிறது, நான் அரணங்க ஜெயிச்சுட்டு எங்க போங்க நான் உட்காந்துக்கலாம். இல்ல விஷால் ஒரு வார்த்தை பேசினாரு, 4 கோடி கீழே படம் பண்ணாதீங்க, எல்லா ப்ரொடியூசரும் 1 கோடி பேருங்கனாரு. அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பதில் சத்தியமா கிடையாது. என் இடத்துல குப்பை இருக்கு, அழுக்கு இருக்குன்னா இடத்த காலி கொண்டு போக வேணாம், இடத்த சுத்தம் பண்ண வேணாம். எவன் இடத்தை சுத்தம் பண்ணி அதை கோவிலாக மாற்றுகிறானோ அவன் தான் மேன்மையான. இங்க குப்பை இருக்கு நடத்த விட்டு போயிடுவேன், அங்க குப்பை நடத்த விட்டு போயிடுவேன், நாளைக்கு ஒன்னையத்துக்கு வெளியே போடுறான். எங்க போனி தான் வாங்கி உண்ணுகிற சோறுக்கு உண்மையா இருக்கணுமா இல்லையா? சினிமா பண்ணாத வீட்டுக்கு போயிட்டு 2 வருஷம் கழிச்சு வராத வீட்டுக்கு போயிட்டீங்க, அந்த காசை வேற இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீ எப்படியா சினிமா பண்ற? என்ன நியாயம் அது? எந்த எந்த வகையில சொல்ல முடியும் அந்த வார்த்தைய? தலையில ஃபேன் விழுந்துரும் படுத்து தூங்க முடியுமா? தூங்காம இருக்க முடியுமா? ரோட்ல போனா வண்டி எல்லாம் இடிச்சிருவோம், ரோட்ல போக இருக்க முடியுமா? சினிமால பிரச்சனை இருக்குதான் செய்யும், சினிமா பிரச்சனையை சரி செய்து அதை மேம்படுத்துவதுதான் நம்மளோட நோக்கம். எனக்கே வழினா, நான் ஒரு பாடல் ஆசிரியனா கமிட் பண்ணியிருந்த 3 படத்தோட ப்ரொடியூசர் ஆபீஸை மூடிட்டு போயிட்டாங்க. நல்லா வச்சு பாருங்க, 3 ப்ரொடியூசர்ஸ் ஆபீஸை மூடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவரு சொல்றாருப்பா உண்மையாதான், சினிமா பண்ணணும்னு வரும்போது தான் பயந்து தான் வரான். இது காசு வருமா என்னன்னு தெரியலையே, ஏதோ பேர் கிடைக்குங்க. இதை சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு பாட்டு போச்சு, நான் ஒரு சின்ன புள்ளி பாட்டுல. அப்ப யோசிச்சு பாருங்க, அதுல எத்தனை நல்ல படங்கள் தோற்றிருக்கும். அதுல ஒரு வாட்டுக்கு ஒரு கிடா இருந்திருக்கும்ல, அதுல ஒரு அயோத்தி இருந்திருக்கும்ல, அதுல ஒரு லவ் டுடே இருந்திருக்கும்ல. அந்த டைரக்டர் ரோட் நினைக்கிறான்ல, இவரு பேசி போயிட்டா அப்படி அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அது சாத்தியம் தான் நான் பேசிட்டு இருக்கேன், அந்த பிரச்சனையை களைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுறேன். தயவு செய்து என்னுடைய அன்புநேரை புதிய தயாரிப்பாளர்கள், தயவு செய்து நீங்கள் தயங்கவே வேணாம். நான் இந்த மேடையில சாட்சி வச்சுட்டு சொல்றேன், அரண் நினைக்கிற 25 நாள் ஒரு முடிச்ச படத்தை வச்சுட்டு சொல்றேன், படம் பண்ணுவாங்க நீங்க. தயவு செய்து சினிமா பண்ணுவாங்க, நல்ல கான்செப்ட் நல்ல கதையை மட்டும் தேர்வு செய்யுங்க. ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க தெருவில் நின்று சண்டை போடுறதுக்கான தைரியமும் திமுறை உங்களுக்கு இருக்கணும். அது மட்டும் நீங்க வச்சுட்டு சினிமா பண்ணுங்க, எப்படி உங்களுக்கு சினிமா தோக்குறீங்க நான் பாக்கிறேன். சாத்தியமே கிடையாது. இறங்கி நான் போராட வேண்டியிருக்கு, செஞ்சா நடக்கும், சண்டை போடணும். நம் உரிமையை நாம் சண்டை போட இடத்துல தான் இன்னைக்கு இருக்கும். இந்த அரசியல், இந்த சிக்கல், இந்த பிரச்சனை பேசப்பட்டாச்சு, இனியும் பேசப்படும். இப்பயும் சொல்றேன், அரணம் முடிஞ்சிருச்சு, அடுத்த படம் இதனால எனக்கு கிடைக்கலாம்னு பரவாயில்ல, அடுத்த படம் எனக்கு நடிகை வாய்ப்பு கொடுக்கலாம்னு பரவாயில்ல, அடுத்த படம் நீ பண்ணவே கூடாதா போறான்னு என்னை துரத்தினாலும் பரவாயில்ல, நான் பேசுவேன். நான் எனக்கு தவிர எனக்கு பின் வரக்கூடிய தயாரிப்பாளருக்காகவும் எனக்கு பின் இருக்கக்கூடிய இந்த சினிமா நல்லா இருக்காக நான் பேசிட்டே இருப்பேன். இப்பயும் சொல்றேன், சின்ன படங்கள் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்படுகிறது. நீ 3 வாரம் கும்பகோணம் எம்எஸ்ல நின்றுன அரணத்தால கலை பண்ண முடியுதுன்னா என் படம் 100 தேட்டர் நின்றுதான் என்ன நடந்திருக்கும்? இவ்வளவுதான் சாட்சி, ஒரு படம் சாட்சி எனக்கு, ஒரு ஒரு தேட்டர் சாட்சி. என் படத்தை அத்தனை தேட்டரையும் நிறுத்தி இருந்தா கலெக்ஷன் ஆகலையா நீங்க தூக்கிடுங்க, கேட்கவே வேணாம். கலெக்ஷன் ஆகிற தேட்டர்ல இருந்து உங்களை யாரு படத்தை தூக்க சொல்றா? ஓடிட்டு இருக்கிற தேட்டர்ல நீ படத்தை தூக்குறீங்க, கலெக்ஷன் ஆகிற தேட்டர் நீ படத்தை தூக்குறீங்க. அப்ப அந்த 50 தேட்டர்லயும் எனக்கு அந்த 100 தேட்டர் எனக்கு கண்டினியூ ஆயிருந்ததுன்னா எனக்கு என்னோட கலெக்ஷன் என்ன வந்திருக்கும்? என்ன நம்பி ஒரு 50 பேர் நடிச்சிருக்காங்க, ஒரு 50 பேருக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அத்தனை புது கலைஞர்களுக்கான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், என் தயாரிப்பால் நல்லா இருந்திருக்கும், இன்னொரு 10 படம் வந்திருக்கும். இப்பயும் நான் ஜெயிச்சுதான் இருக்கேன். நான் பெரிய காசை சொல்றேன், பெரிய காசுகள் இருக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு 3வது இன்னைக்கு நியாயப்படி உங்களுக்கு சொல்றேங்க, அரணம் 25 இல்லை, நீ அரணம் 30வது நாள் நியாயப்படி, நான் 30 கொண்டாடும். இன்னைக்கு 30வது நாள் இன்னைக்கு தேட்டர் ஓடிட்டு தான் இருக்கு என் படம். நாளையில இருந்து தேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது எனக்கு, அவரு 50 எனக்கு சொல்றாரு, அது எனக்கு தெரியாது. நான் அது போற வரைக்கும் நான் உழைப்பேன், நான் நேரா பேசுறேன், போஸ்டர் ஒட்டியாச்சான்னு கேட்கறேன், களத்துல நிக்கிறாங்களா பசங்க கேட்கறேன், தேட்டர் ஒன்று ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஏய் நீ விட மாட்டான் உங்களுக்கு, நம்ம வந்து படத்தை வாங்கிட்டு இல்லை போஸ்டரை தூக்கி சுருட்டி மூலையில போட்டு கையை கட்டி படுத்துருவோம்னா இவங்க ஃபோன் பண்றானே, போஸ்டர் ஒடிக்கியா, பேனரை மாட்டினியா, 10 பேர் 20 பேர் வருவான், நீ டிக்கெட் போடு, ஏன் படத்தை போட மாட்ற அப்படின்னு சண்டை போறாங்க போது வேலை நடக்குதுல்ல? அப்ப நான் படம் எடுத்தா போதாது, இறங்கி வேலை செய்யணும். அப்படி இறங்கி வேலை செய்ததுடைய சாட்சி தான் ஆனம் இந்த வெற்றி, அதுதான் இந்த மாதிரி. அதனால தயவு செய்து இந்த இந்த அரணம் படத்தை சாட்சியாக வைத்துக் கொண்டு என்னுடைய புதிய தயாரிப்பாளர்கள், என்னுடைய புதிய இயக்குநர்கள், அந்த டீம் தயவு செய்து ஒரு விசால் சொன்னதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு தயவு செஞ்சு படம் பண்ண வாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல 2 கண்டிஷன் அப்படிதான், அதுல 1 நெருப்பு மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும், நல்ல கதை இருக்கணும், 2வது அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஓடுறதுக்கான திமிரும் தைரியமும் உங்களுக்கு மட்டும் இருந்துட்டா நிச்சயமாக எல்லா படமும் ஜெயிக்கும். அந்த வகையில இன்று அரணம் அதற்கான அடையாளமாய் சாட்சியாய் நிற்கிறது, அவ்வளவுதான். ஒரு உழைப்பும் கண்டட்டும் இருந்தால் இது சாத்தியம்ன்ற ஒரு விஷயத்த அரணம் வந்து செய்து கொடுத்துருக்கு. மீண்டும் மீண்டும் உறக்க சொல்லிட்டு தான் இருப்பேன், இது 2024 முதல் 25 நாள் வெற்றி படம், அதான் சொல்லிட்டே தான் இருப்பேன். நான் சொல்லலைன்னா நீங்க வேற படத்தை சொல்லிடுவீங்கன்றதுனால சொல்லிட்டே இருப்பேன்.
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கிட்டத்தட்ட நான் 4 தடவை மேடை பத்திரிகை வந்துட்டேன், கேட்கல ஏன் அதனால் வந்துட்டே இருக்காரு, நீங்கள் சத்தியமாக கேட்கல. ஒவ்வொரு முறையும் அரவணைக்கிறீங்க, நான் வந்து இறங்கி வரும்போது அவ்வளோ பாசம் தெரியுங்க. ஒரு எழுத்தாளனை ஒரு சக எழுத்தாளன் கொண்டாடுவது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எவ்வளவோ பேர் சொன்னீங்க, நீங்க சொன்னது உண்மைங்க, பத்திரிக்கையாளரே கை கொடுத்தாங்க, நீங்க சொன்ன மாதிரி 1 லட்சம் கண்டுபிடிக்க முடியலங்க. எவ்வளவு நேர்மையா இருக்காங்க பாருங்க, எவ்வளவு அன்போடு இருக்காங்க பாருங்க. ஒரு கலைஞர் பேசுகிற உண்மையை கொண்டு போய் சேர்க்கிறாங்க பாருங்க. என் படத்துக்கு எந்த ப்ரமோஷன் இல்லைங்க, இப்பயும் சொல்றேன், அருணம் படத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னதான், பெரிய நடிகர் நடிகை கிடையாது, பெரிய தயாரிப்பாளர்கள் கிடையாது, பெரிய டெக்னீஷியன் கிடையாது, என் கூட பத்திரிக்கையாளர்கள் நீங்க இருந்தீங்க, அதுதான் உண்மை. சொன்னதை கொண்டு போய் சேர்த்தீங்க, முதல்ல நம்ம சொன்னது சேரணும்ல, அதுக்கப்புறமா என்னுடைய தமிழ் திரைப்பாக்கூட அன்பர்களுக்கு நான் பெருத்த நன்றியை. ஒரு பாடலாசிரியர் பயிற்சி ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் வழியாக நான் தான் பாட்டு எழுத கற்றுக்கிட்டு வந்தேன், சம்பாதிக்கிறேன், 10 பேர் உருவாக்கணும்னு ஒரு விஷயத்தை செஞ்சு நீங்கள் படம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கி அவங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி ஒரு ஏரியாலையும் நான் அந்த போஸ்டரை போய் பார்த்தது, அந்த லைசன்ஸுக்கு சண்டை போடுறதுலாம் என் பசங்க தான். இந்த இடத்துல என் பசங்களுக்கு நான் என் மனதாருடைய நன்றியை அந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். என் தொழில்நுட்ப கலைஞர் எல்லாருக்கும் நன்றி. இதை மிகச்சிறப்பாக செய்து கொடுத்துருக்கக்கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு நிறை மனைவி புவன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கூட நின்னாப்புல கடைசி வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் நிற்கிறாப்புல, எனக்கு தெரியும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அண்ணே வாங்கண்ணே ஜெயிக்கணும், நீங்கள் அண்ணே நீங்கள் ஜெயிக்கணே, வாங்கண்ணே செய்வோண்ணே செய்வோண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு எளிய கலைஞனை மேலேற்றி வச்சுருக்கீங்க, ஒரு எளிய கலைஞனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க, ஒரு எளிய கலைஞனுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. இது இப்போ நான் இன்னும் மேலே ஏற ஏற இதை நான் இன்னும் உறக்க பேசுவேன், இன்னும் இந்த அறம் பேசுவேன், இன்னும் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசிட்டு தான் இருப்பேன். என்னை வீழ்த்தினாலும் என்னை நிறுத்தினாலும் என் நிலை இதுவாக தான் இருக்கும். என் தமிழ் எனக்கு அதைத்தான் தந்திருக்கிறது. நான் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் என்னுடைய இனம் என்னுடைய மொழி என்னுடைய உணர்வு மாறப்போவதில்லை. அந்த வகையில் கடைசி வரை இந்த சினிமாவை நான் நேசிக்கிறேன், அந்த சினிமா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன், அந்த நல்லா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். அறம் வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.